இதுல ஸ்பெஷாலிட்டி வந்து என்னடானா கீ போட்டதுமே வண்டி ஓட ரெடி ஆயிரும் எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஒண்ணு அடுத்து பிரேக் புடிச்சாச்சுனா மோட்டர் ரன் ஆவறது நின்னுறோம் பிரேக் விட்ட பிறகு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னடானா இத ஓட்டணும்னா ஹெல்மெட் தேவையில்ல டிரைவிங் லைசன்ஸ் தேவையில்ல இன்சூரன்ஸ் தேவையில்லை முக்குக்கு முக்குக்கு நின்று போலீஸ்காரவங்க மாமூல் கேட்பாங்கல்ல அந்த தொல்லெல்லாம் கிடையாது அது ஒரு இது இன்னொன்று வந்து இது பெட்ரோல் இல்லாததுனால சைலன்சர் கிடையாது இதில் இருக்கிற இது எல்லாமே வந்து என்னடனா ஒரு மோட்டரு ஒரு பேட்டரி இதில் வந்து நேம் பிளேட் பாருங்கள் இதில் வந்து நம்பரே கிடையாது இது இந்த ஜிஓ பிரகாரம் இதுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு இருக்கும் அவ்வளோதான் வணக்கம் நான் சித்தூர்முருகன் இந்த இ பைக் இது இப்போ தான் வாங்கணும் நாம் டிசம்பர்லன்னு நினைக்கிறேன் அதை பற்றி ஒரு பதிவு போடுங்கண்ணே அப்படின்னு நண்பர் கேட்டிருந்தார் இது பொதுவாக நாம் வந்து ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அது வந்து நம்முடைய இறுதி இலக்கு இறுதி லட்சியம் அதற்கு தொடர்புடையதாக இருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எந்த சின்ன காரியத்தையும் நாம் பார்க்குறதில்ல இந்த சோலார் பவர் இந்த பேட்டரி வண்டி இதெல்லாம் வந்து நாட்டு நாட்டிலேயே நாம் வந்து குறி வச்சிட்டோம் அதெல்லாம் வருஷம் கூட ஞாபகம் இல்லை எல்லாம் நியூஸ் பேப்பர்லாம் கூட பப்ளிஷ் ஆகிருக்கு இந்த பயோகேஸு அதே போல் இந்த அது என்ன சொல்கிறது விண்ட் பவர் விண்மில் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆர்வம் அதாவது ஒரு காலகட்டத்தில் பலதும் இலவசமாக கிடைச்சது என்ன தண்ணி ஃபயர்வுட்டு ஓலை இருக்கிறதுக்கு சொல்கிறேன் மண் இடம் இப்போ யாராச்சும் ஏதோ ஒரு ஊரில் கெட்டு போய் புதுசாக ஒரு ஊருக்கு வரான்னு வைங்க அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருப்பாப்புல அவரை போய் பாருங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க அவர் வந்து உடனே வந்து இலை அங்கே அந்த ஏரி பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் இருக்கு பார் அதை இவங்கள பார்த்துக்க சொல் அங்கே குடிசை இருக்குல்ல அதில் தங்கிக்க சொல் இப்படித்தான் போயிட்டுருந்தது இப்போ வந்து எல்லாமே காஸ்ட்டு நான் எல்லாமே காஸ்ட்டு இந்த ஒரு மாடர்ன் லைஃப்பில் எதெல்லாம் இலவசமாக கிடைக்குதோ குறைஞ்ச செலவில் கிடைக்குதோ அதெல்லாம் உபயோகிச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த அரசு பேருந்துகள் இந்த பக்கிங்க வந்து இன்னமும் வந்து டீசலை போட்டு ஊரை நார் அடிச்சுக்கிட்டு அது ஒரு காலகட்டத்தில் வந்து என்னடான்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ரேட்டில் அதாவது டீசல் அப்படிங்கிறது வந்து பகுஜனங்களுடைய உபயோகத்துக்கானது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு டிராக்டரு ஆட்டோ இப்படி இப்போ அதுவும் போச்சு என்ன அதுவும் போச்சு ரெண்டுத்துக்கும் 5 பைசாவோ 10 பைசாவோ வித்தியாசம் இப்போ நான் எங்கள் பக்கத்தில் இந்த அரசு பேருந்துகள் அந்த அது என்ன சொல்கிறது அதை ஏபிஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லுவோம் அது உருப்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை கொடுத்தேன் அதே ஸ்கெட்சை தான் வந்து தமிழ்நாட்டுக்கும் கொடுத்தேன்னு வைங்க எல்லாம் ஹோமோஜீனியஸ் தானே பரதேசி நாயிங்க எதையும் கண்டுக்கிறது இல்லை நான் சொன்ன சஜஷன் வந்து என்னடான்னா சிம்பிள் பிரயாணிகள் அந்த நிறுவன ஊழியர்கள் முன்னாள் ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து அதில் ஷேர் வாங்குறாங்க அந்த காசை வச்சுக்கிட்டு இருக்கிற டப்பாவெல்லாம் வந்து எடைக்கு போட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷத்துக்காவது
ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறாப்பில் இதை பேட்ரி வண்டிங்கில் வாங்கி போடுறது குளோபல் டெண்டர் மூலமாக. இது நான் கொடுத்த பிளான். இதை வந்து இவனுங்க இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன் பரதேஷ் நாயங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் இந்த சோலார் பவர், இது நமக்கு வசதி இல்லை, சின்ன சின்ன சின்னதாக பேனல் வாங்கி வச்சுருப்பேன். அதாவது அது மூலமாக நான் பவர் ஜென்ரேட் பண்ணுறேனா உபயோகிக்கிறேன்னா அதெல்லாம் வேறு கதை. பட் அது வந்து மறந்துடப்படாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாறான்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் பாவம் ஒரு பெருசு ஒரு பெண்ணை காதலித்த பாவத்துக்கு கட்டையில் போகிற வரைக்கும் அவளையே நினச்சிக்கிட்டு கல்யாணம் காட்சி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் பேசுகிறாப்புல ஒரு வசனம் வரும், மீனாட்சியை சந்திக்க முடியலையேங்கிறத விட அவளை பற்றிய நினைவுகள் எங்கே மங்கி போயிருமோன்னு நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படிம்பார். அதே போல் ஹியூமன் மெமரிங்கிறது டிஃபெக்டிவ், அதெல்லாம் நம்பப்படாது. அதை ஞாபகப்படுத்திக்க வெளியே இருந்து என்னென்னமோ பண்ணணும். இதே ஃபார்முலா தான் வந்து இந்த தியானம் யோகா இது எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுறோம். சரி, விஷயத்துக்கு வரேன். இந்த பேட்ரி வண்டி இது வேலை வந்து பலகாலமாக வந்து எனக்கு ஒரு டார்கெட்டு. பார்த்துருக்கேன், ஊரில் வந்து ஒரு பணக்கார ஒரு கிளவாடி வச்சிட்ருப்பான். அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, பம்பரு இந்த சேஃப்டி இதெல்லாம் கிடையாது. கண்ட இடத்துல இடிச்சிடுவான் போல், எல்லாம் சொட்டை சொட்டையாக போய், சொட்டை கிடையாது பீஸ் பீஸாக எகிரிடும். இவெல்லாம் இந்த ஃபைபர் தானே, அது மாதிரி வச்சுட்டு ஓட்டிகிட்ருப்பான். அது இதோ அது இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆகுது இல்லையா, டெக்னாலஜி ஒன்று. அடுத்தது இந்த மார்க்கெட்டிங் அவசியங்கள், அதனால் இவனுங்க வந்து என்னென்னமோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணி பெட்ரோல் வண்டி மாதிரி ஒரு லுக்கு வராப்பில் அந்த பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகரித்து மோட்டர் கெப்பாசிட்டி எல்லாம் கொஞ்சம் அதிகரித்து ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. லித்தியம் பேட்ரி வருது, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும். அதுக்கு மேலே நான் போகிறது கிடையாது, அது வேறு கதை. ஏன்னா நமக்கு 1008 யோசனை, என் மேலேயாவது மோதி அவன் கொஞ்சாது எதுக்கு தாலியாக இருக்குது. நமக்கும் நிறைய ஆக்சிடென்டெல்லாம் நடந்திருக்கு. எப்படா நடக்கும்னா நான் வண்டியை நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் வந்து இடிப்பானுங்க. இடிச்சுப்பிட்டு அண்ணே சாரிண்ணே அப்படிம்பான். நான் வண்டியை ஸ்டாண்ட் போட்டு அவனை தூக்கி விடுறதோ, ஒரு நிமிஷம் உக்காருப்பா தண்ணி குடிச்சிட்டு போ, இப்படி சீனாக போடுறது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல் சார்ஜிங், இந்த சார்ஜிங்கிறது வந்து என்னடான்னா ஏறக்குறைய ஒரு 5 hours போட வேண்டியிருக்கு. ஒரு முறை சார்ஜ் போட்டாச்சுன்னா லோக்கலில் சுற்றுறதுனால ஒரு 60 கிலோமீட்டர் வருது. இதே நீங்கள் வந்து அவுட்ரு போனீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் நண்பருடைய கொலீக் அவர் வந்து மதனப்பள்ளியிலேருந்து வந்து போயிருக்கார் மதனப்பள்ளிக்கு, அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. இது இன்னும் டெவலப் ஆகும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ தில்லி, தில்லியினுடைய என்விரான்மெண்ட்டே நக்கிட்டு போயிடுச்சு. அங்கே என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு பாவம், யார் நம்ம என்ன சொல்கிறது, அதை ஒரு செமி சங்கி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. வண்டிங்களை வந்து பாதி வண்டி ஒரு நாள் பாதி வண்டி இன்னொரு நாள் ஓடுறாப்புல என்னென்னமோ பண்ணுறாரு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு எல்லையை தாண்டிட்டான், எல்லையை தாண்டிட்டாயா தாண்டிட்டாயாங்கிறாப்புல ஒரு எல்லையை தாண்டிட்டோம். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கொடுத்தா வேலைக்காகாது. கொடுக்கணும், கொடுக்குறேன்னா 4 பேர் வருவான், பிடிக்கிறேன்னா எவனும் வரமாட்டான். இப்போ ஒரு அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணால் செய்யலாம். நான் இந்த நம்ம மோதி சாப் மொத முறை பிரதமராகி 100வது நாள்லேயே அவருக்கு வந்து சில சஜஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சேன். அதில் நான் கொடுத்த ஒரு சஜஷன் வந்து என்னடான்னா, 18 வயசு நிறைஞ்சவங்களுக்கெல்லாம் இலவச சைக்கிள்,
சைக்கிளுக்கு மெயின் ட்ராக் சொன்னேன், செய்வானுங்களா? செய்ய மாட்டானுங்க. சரி, இப்போ இந்த இ பைக் இருக்குது, இந்த இ பைக் மேலே டேக்ஸை மொத்தம் எடுத்துரு. ஒரு பேட்டரி ஃப்ரீன்னு சொல்லு, எப்படி இருக்கும் பாருங்கள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.